Students, next VCXC 7.8 11th sum. The volume of the cylinder is given by. Okay, so cylinder oda volume kuduttaanga. V equal to enna kuduttaanga? Pi r square h appo solli kuduttaanga. Next enna sollirukanga? Find the greatest and least values. The greatest and least values appo solli ketirukanga. Okay. Ipo greatest least values appdin vechukkeengala. Enna meaning appdin paathina நம்மளுக்கு வந்து அந்த வால்யூம் வேல்யூ தட் இஸ் வால்யூமோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும்போதும் மினிமமாக இருக்கும்போதும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அது பாட்டுக்கு இருந்துட்டு போதும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ கிவன் ஆர் ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு 6, சிங்கிள் வேரியபிளுக்கு மாற்றிக்கிறேன் நாம. அப்போ ஆர் ஈக்குவல் டு, இப்போ ஹெச் ஈக்குவல் டு வேரியபிளுக்கு ஆர் ரேடியஸாக மாற்றணும். நம்மளுக்கு ரேடியஸாக மாற்றிக்கிட்டோம்னா எப்படி, ஒன்று ஹைட்டுக்கு மாத்திரம் இல்லை ரேடியஸ்க்கு மாத்திரம். அப்போ ஹெச் ஈக்குவல் டு நான் என்ன எழுதிக்கிறேன், 6 மைனஸ் ஆர்னு கூட எழுதிக்கலாம். ஹெச் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், 6 மைனஸ் ஆர். ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இது தட் இஸ் வால்யூம் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 6 மைனஸ் ஆர். ஹெச்சில்னா ஆர் ஏதோ ஒன்றுக்கு மாற்றுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் இஸ் வி ஈக்குவல் டு பை இன்ட்டு பை 6 ஆர் ஸ்கொயர் மைனஸ் 5 ஆர் க்யூப்னு வந்துடும். ஃபை ஆர் க்யூப் அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இதை டெரிவேட்டிவ்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள். தட் இஸ் இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது வி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 6 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் க்யூப்னு வரும். இப்போ இதை வி டேஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 12 பை ஆர் மைனஸ் 3 பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ஆர் க்யூப்னா ஆர் ஸ்கொயர் வருமா, 3 ஆர் ஸ்கொயர் வரும். அதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வி டபுள் டேஸ் ஆஃப் ஆர்னு போடும்போது 12 பை மைனஸ் 6 பை ஆர்னு வரும். 6 பை ஆர். ஓகே, இப்போ சார் டெரிவேட்டிவ், சிங்கிள் டெரிவேட்டிவ், கிரிட்டிக்கல் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ வி டேஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0. நோ, 12 பை ஆர் மைனஸ் 3 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னு வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ரைட், இப்போ இதிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா 3 பை ஆரை காமனாக வெளியில் எடுத்துடுறேன். அப்போது 4 மட்டும் வரும் மைனஸ், இங்கே வந்து ஒரு ஆர்னு வந்துடும், ஈக்குவல் டு 0. தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு 3. இங்கே தனித்தனியாக எழுத போகிறேன். 3 பை ஆர் ஈக்குவல் டு 0, 4 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் ஈக்குவல் டு 4னு வந்துடும். இப்போ ஆர் ஈக்குவல் டு 0னு வந்துடும். ஆர் ஈக்குவல் டு என்ன வந்துடுது உங்களுக்கு, 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ ஆர் ஈக்குவல் டு 4னு அர்த்தம். சரிங்களா? இப்போ என்ன எழுத போகிறோன்னா, தட் இஸ் கிரிட்டிக்கல் நம்பர். இங்கே வந்து ஹெச் ஆர் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ இங்கே வந்து ஆர் வேல்யூஸ் வந்து 0 இருக்க வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? ரைட், அப்போ இங்கே என்ன எழுதிக்கிட்டேன், நாட் பாசிபிள் அப்படின்னு போட்டுறேன். இங்கே என்ன எழுதிக்கிட்டேன், நாட் பாசிபிள். அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா ஆர் ஈக்குவல் டு என்ன வந்துடுது, 4 அப்படின்னு வந்துடும். இதை எடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். வென் ஆர் ஈக்குவல் டு 4, ஸோ நோ வி டபுள் டேஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 12 பை மைனஸ் 6 பை இன்ட்டு ஆர். ஆர் வேல்யூ வந்து ஒரு 4. சரிங்களா? அப்போ 12 பை மைனஸ் 24 பை வரும். இப்போ இங்கே மைனஸ் 12 பைன்னு வரும், விச் இஸ் லெஸ் தேன் 0. ஸோ நெகட்டிவ்ல வந்துருக்கு. அப்போ லெஸ் தேன் 0, தேர் ஃபோர் வி ஹேஸ் மேக்ஸிமம். வி ஹேஸ் என்னது, மேக்ஸிமம். தோ வால்யூம் வந்து என்னவாக இருக்குது உங்களுக்கு, மேக்ஸிமம் அப்படின்னு இருக்குது. வால்யூம் வந்து என்னவாக இருக்குது உங்களுக்கு, மேக்ஸிமம் அப்படின்னு எழுதிக்கிட்டோம் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வேறு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போ தேர் ஃபோர் அதை எடுத்து எதில் சப்ஸ்டிட் பண்ணணும், நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கிரேட்டஸ்ட்டு வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. சரி, சரிங்களா? சரி, கிரேட்டஸ்ட்டு வால்யூம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 4னு எடுத்து ஹெச்சில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. வென் ஆர் ஈக்குவல் டு 4, அப்போ ஹெச் ஈக்குவல் டு 6 மைனஸ் 4 ஈக்குவல் டு 2னு வந்துடும். வால்யூமில் மேக்ஸிமம் வால்யூம், தேர் ஃபோர் மேக்ஸிமம், தட் இஸ் கிரேட்டஸ்ட் வால்யூம் சொல்லியிருப்பாங்க, மேக்ஸிமம் வால்யூம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ வி ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ வி ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் வேல்யூஸ், ஆர் வேல்யூ 4 நம்மளுக்கு. சரிங்களா? ஆர் வேல்யூ என்னது, 4. இங்கே அதே மாதிரி வேன் ஆர் ஈக்குவல் டு 4னு எடுத்துக்கோங்க, ஹெச் ஈக்குவல் டு 2னு எடுத்துக்கோங்க, ஹெச் ஈக்குவல் டு 2. அப்போ ஆர் ஈக்குவல் டு 4னா 16, இங்கே 2னு வந்துடும். அப்போ வி ஈக்குவல் டு 32 பைன்னு வந்துடும். சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் வால்யூம். ரைட், அடுத்து வந்து கிரேட்டஸ்ட். இது வந்து ஆக்சுவலாக கிரேட்டஸ்ட் வேல்யூஸ்னு எடுத்தோம். அப்போ லீஸ்ட் வேல்யூஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ லீஸ்ட் வேல்யூஸ்னு எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம், லீஸ்ட் வேல்யூஸ்.
லீஸ்ட் வேல்யூஸ் இதில் என்னென்னா எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே ரேடியஸ் வந்து என்னவாக இருக்குது உங்களுக்கு, ஜீரோவாக இருக்குது. ரேடியஸ் வந்து என்னவாக இருக்குது உங்களுக்கு, ஜீரோவாக இருக்குது. அப்போ லீஸ்ட் வேல்யூஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஜீரோ வந்து நாட் பாசிபிள். ஆக்சுவலாக ஜீரோலேருந்து தான் நம்மளுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வரும். இந்த கொஸ்டின்ஸில் எதுலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிற வரும் உங்களுக்கு, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் வரும் உங்களுக்கு, சரிங்களா? ரைட். அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா, தட் இஸ் ஆர் வேல்யூ ஆக்சுவலாக நாட் பாசிபிள் தான். ஏன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும் நம்மளுக்கு, ஜீரோவாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு ஆர் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கணும் நம்ம, ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணால் லீஸ்ட் வேல்யூஸ் வால்யூமில் என்னவாக இருக்கும் உங்களுக்கு, ஜீரோவாக இருக்கும். லீஸ்ட் வேல்யூஸ் வால்யூமில் என்னவாக இருக்கும் உங்களுக்கு, ஜீரோவாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல மறைமுகமாக எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான், மற்றபடி உங்களுக்கு தேவையில்லை. அப்போ மேக்ஸிமம் வால்யூம் தான் இருக்கும், லீஸ்ட் வேல்யூஸ் வந்து இங்கே என்னவாக இருக்கும் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில், ஜீரோவாக இருக்கும். அவ்வளோதான் மீனிங், சரிங்களா? ஓகே.